ஜோத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் சொல்கிறோம். இப்போ ஆப்பிளினுடைய தொழில்நுட்பம் வந்து ஐஓஎஸ் தொழில்நுட்பம், மற்ற தொலைபேசிகள் வந்து ஆண்ட்ராய்ட் தொழில்நுட்பம். இன்றைய தேதிக்கு ஐஓஎஸ் 14.6 என்று அழைக்கின்ற வடிவம் வரைக்கும் இருக்கின்ற தொலைபேசிகளில் பிகாசஸ்தினுடைய மென்பொருள் ஸ்பைவேர் என்று உளவு பார்க்கின்ற மென்பொருள் உள்ளே சென்றனால் இங்கிலாந்து நீதிமன்றம் துபாயினுடைய அரசருக்கு ஒரு தடை விதித்திருக்கிறது. அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த இடத்தை நீங்கள் விலைக்கு வாங்கக்கூடாது என்று. அதாவது உங்கள் மந்திரி சபையில் இருக்கின்ற இரண்டு மந்திரிகள், கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, எதிர்க்கட்சி தலைவர்கள், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, இவர்களை போன்றவர்களெல்லாம் தீவிரவாதிகளா என்ற கேள்வி வருகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் அடுத்தது வந்து கொஞ்சம் பல்ட்டி அடித்து வெளியில் வந்தாங்க. ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. நாங்கள் அரசாங்கத்திற்கு மட்டும்தான் விற்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் இதை வாங்கவே இல்லை என்று சொல்லுகின்ற இந்திய அரசாங்கத்திற்கு, ஒன்றிய அரசாங்கத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது. வணக்கம். நக்கீரன் வலையொலி காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழ் மக்களே, குறிப்பாக இளைய சமுதாயத்தினை சார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் நேற்று பரபரப்பாக அளித்திருக்கின்ற ஒரு தீர்ப்பு பற்றி, ஒரு சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு, அதன் பின்னால் இருக்கின்ற ஆபத்துகள், இதை பற்றி எல்லாம் பேசலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். பிகாசஸ், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை சார்ந்த ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி ஜூலை மாதத்தில் வந்து நான் பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறேன். இதே நக்கீரன் தொலைக்காட்சி அன்றைக்கு இருந்த தகவல்களின் அடிப்படையில் நாம் பேசிய நிகழ்வுகள் என்பது வேறு, அதனுடைய தடம் வேறு. அப்பொழுதுதான் இதனுடைய பிரச்சனை வெளிவந்து கொண்டிருந்த நேரம். இந்த சமயத்தில் அதனுடைய பின்னூட்டமாக என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் பேசலாம் என்றிருக்கிறேன். அதாவது பிகாசஸ் என்பது ஒரு மென்பொருள், அது உளவு பார்க்கின்ற ஒரு மென்பொருள். இஸ்ரேலில் இருக்கின்ற என்எஸ்ஓ என்கின்ற ஒரு நிறுவனம் இந்த உளவு மென்பொருளை தயாரித்து உலகத்தில் இருக்கின்ற யாருடைய தொலைபேசியிலும் ஜீரோ கிளிக் என்று சொல்லப்படுகின்ற, உள்ளே சென்று தேடி எதையாவது கிளிக் செய்து தான் உள்ளே போக வேண்டும் என்பது இல்லாமல், எப்பொழுது வேண்டுமானாலும் அதை உள்ளீடு செய்கின்ற வசதியை கொண்டு யாருடைய தொலைபேசியிலும் அதை இன்ஸ்டால் செய்து, இன்ஜெக்ட் செய்து, அதை உள்ளே அனுப்பி ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்கத்திற்குள் இருக்கின்ற எல்லா தரவுகளையும், அவர்கள் பயன்படுத்துகின்ற புகைப்படங்கள், பேசுகின்ற உரையாடல்கள், அவர்கள் இருக்கின்ற இடங்கள், அனுப்புகின்ற செய்திகள், உள்ளே வருகின்ற குறும் செய்திகள், அனுப்புகின்ற ஆடியோ வீடியோ எல்லாவற்றையும் பார்ப்பதற்குண்டான வசதியை இந்த மென்பொருள் செய்கிறது என்பது உலகளாவிய செய்தி. இது எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது, எப்படி நடந்தது என்று பார்த்தால், வாட்ஸ்அப் நிறுவனம் தான் உலகத்திலே நாங்கள் வந்து மிக பாதுகாப்பாக எல்லா விதமான தகவல் பரிமாற்றங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது, உச்சநீதிமன்றத்தில் பல நிகழ்வுகளில் நீதிமன்றம் கேள்வி கேட்டபோது, பிரமாண வாக்குமூலம் பதிவு செய்திருக்கின்ற வாட்ஸ்அப் ஒரு இடத்திலிருந்து செல்லுகின்ற செய்தி, ஆரிஜின் ஆஃப் த மெசேஜ், எங்கிருந்து புறப்பட்டு யாருக்கு செல்லுகிறது என்கின்ற தொழில்நுட்பத்தை நாங்கள் என் டு என் என்கிரிப்ஷன் என்ற தொழில்நுட்பம் காரணமாக மறையாக்கம் செய்து அனுப்புகின்ற காரணத்தினால், வாட்ஸ்அப் நிறுவனம் கூட அதை இடைமறித்து பார்க்க முடியாது, இன்டர்செட் பண்ண முடியாது என்று சொல்லி தான் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண வாக்கு மூலங்களை தாக்கல் செய்து கொண்டிருந்தார்கள். இதில் ஒரு குண்டு போட்ட மாதிரி என்னாச்சுன்னு கேட்டால், 2018 வாக்கில் வாட்ஸ்அப் நிறுவனம் வெளிநாடுகளில் இருக்கின்ற பல நீதிமன்றங்களில் இந்த இஸ்ரேல் நிறுவனம் என்எஸ்ஓ நிறுவனத்தின் மீது வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்போ வந்து வாட்ஸ்அப் நிறுவனமே என்ன சொன்னிச்சுன்னா, இந்தியாவில் இருக்கின்ற பல ஊடகவியலாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், அறிவியல் அறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், இவர்களை போன்ற தொலைபேசிகளை ஒட்டி கேட்பதாக, உலகில் பல பேருடைய தொலைபேசிகள் ஒட்டி கேட்பதற்குண்டான மென்பொருளை இந்த இஸ்ரேல் நிறுவனம் தயாரித்து, குறிப்பாக ஆப்பிள் ஃபோன் சொல்கிறோம், ஆண்ட்ராய்ட் ஃபோன் சொல்கிறோம். இப்போ ஆப்பிளினுடைய தொழில்நுட்பம் வந்து ஐஓஎஸ் தொழில்நுட்பம், மற்ற தொலைபேசிகள் வந்து ஆண்ட்ராய்ட் தொழில்நுட்பம். இன்றைய தேதிக்கு ஐஓஎஸ் 14.6 என்று அழைக்கின்ற வடிவம் வரைக்கும் இருக்கின்ற தொலைபேசிகளில் பிகாசஸ்தினுடைய மென்பொருள் ஸ்பைவேர் என்று உளவு பார்க்கின்ற மென்பொருள் உள்ளே சென்று மனிதர்களை வேவு பார்த்து அதில் இருக்கின்ற தகவல்களையெல்லாம் வேறு நபருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அதை உள்ளே வைக்க முடியும் என்பதை அந்த நிறுவனம் ஒத்துக்கொள்கிறது. ஆனால் அந்த ஒத்துக்கொள்ளுகின்ற அதே நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வாட்ஸ்அப் நிறுவனம் அந்த வழக்கு போட்ட பின்னாடியும் சரி,
அதற்கு பின்னால் 2019-20களின் தொடக்கத்தில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கின்ற ஒரு அமைப்பு, உலக பத்திரிகையாளர்கள் சங்கத்தை சார்ந்த பல தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 50,000 தொலைபேசி எண்கள் இன்றைக்கு வெளியே லீக் ஆகி வெளியே வந்திருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற பல செயற்பாட்டாளர்கள், குறிப்பாக அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், மன்னர்கள் தங்களுடைய மக்களை வேவு பார்ப்பதற்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மென்பொருளை இஸ்ரேல் நிறுவனத்திடமிருந்து வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக வந்த செய்திகளுடைய அடிப்படையில் இந்தியாவிலும் அதை பற்றிய விழிப்புணர்வு வர ஆரம்பித்தது. வர ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அவர்கள் எடுத்த ஒரு ஸ்டாண்ட், அதாவது ஒரு நிலைப்பாடு என்னவென்றால், என்எஸ்ஓ நிறுவனம் மிக தெளிவாக கூறியது, அதாவது பீகாசஸ் என்பது ஒன்றுமில்லை, இரண்டு இறக்கைகள் முளைத்த பறந்து செல்லுகின்ற ஒரு குதிரையினுடைய வடிவத்தினுடைய கிரேக்க மாய குதிரை தான் பீகாசஸ். இதுக்கு முன்னாடி ட்ராஜன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைவர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்தது. கடினிகளில் ட்ராஜன் ஹார்ஸ் என்பது வந்தது. அந்த ட்ராஜன் ஹார்ஸ் போலவே இந்த மாய குதிரை என்பது காற்றில் பறந்து சென்று சைபர் வெளிகளில் உள்ளே இருக்கின்ற எல்லாவற்றையும் உடைத்துவிட்டு அது ஒற்றர் வேலை பார்ப்பதற்கு பயன்படுகிறது என்பதுதான் அதன் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அந்த நிறுவனம் அதை மறுக்கவில்லை. மறுக்காமல் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், தனிப்பட்ட நபர்கள் யாருக்கும் இந்த மென்பொருளை நாங்கள் விற்பதில்லை, எந்த அரசாங்கமே எங்களிடம் கேட்கிறதோ அல்லது மன்னர்கள் ஆளுகின்ற நாடுகளில் மன்னர்கள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த மென்பொருளை விற்பனை செய்கிறோம், தனிப்பட்ட யாருக்கும் விற்பனை செய்வதில்லை, ஆகவே அரசுகள் மட்டுமே எங்களுடைய வாடிக்கையாளர்கள் என்பதாக தெளிவாக என்எஸ்ஓ நிறுவனம் வரையறுத்துவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருகின்ற பொழுது அதனுடைய விலை 300 கோடி 400 கோடி என்று தாண்டி போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில், ஐக்கிய அரபுகள் அமீரகத்தில் மன்னர்களுடைய ஆதிக்கத்தில் மக்கள் ஏதேனும் புரட்சி செய்கிறார்களா அல்லது தனக்கு கீழ் இருப்பவர்கள் தனது ஆட்சியை கலைப்பதற்கும் கவிழ்ப்பதற்கும் ஏதாவது சதிவேலைகள் செய்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக, இதில் மிகப்பெரிய வேடிக்கையான நிலைப்பாடு என்னவென்றால், எந்த இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்ரேல் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த நாட்டிடம் இருக்கின்ற இந்த நிறுவனத்திடம் ஐக்கிய அரபு அமீரகம் போன்றவர்கள் தான் முதன் முதலில் இந்த மென்பொருளை வாங்க ஆரம்பித்தார்கள். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஐக்கிய அமீரகத்தில் இருக்கின்ற சிறைச்சாலைகளில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் நடக்கிறது என்பதாக மன்சூர் என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் முதலில் ஒரு செய்தியை வெளியே கொண்டு வருகிறார். இஸ்ரேலில் இருக்கின்ற ஒரு புலனாய்வு பத்திரிகை, ஹராச் என்ற பத்திரிகை, முதன் முதலில் இந்த செய்தியை வெளியே கொண்டு வருவதற்கு எல்லோரோடும் சேர்ந்து இந்த மென்பொருள் என்பது வெளிநாடுகளில் உள்நாடுகளில் இருக்கின்ற தலைவர்கள் முதற்கொண்டு மக்கள் வரை வேவு பார்ப்பதற்கு பயன்படுகிறது என்று அந்த பத்திரிகை, புலனாய்வு பத்திரிகை சொன்னது. அதற்கு பின்னால் ஒரு அல்ஜிசரா தொலைக்காட்சியும் அதை பற்றி பேச ஆரம்பித்தது. இதில் குறிப்பாக என்ன நடந்தது என்றால், அந்த காலகட்டத்தில் துபாயில் இருக்கின்ற அந்த மன்னருடைய மனைவிக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்து அவருடைய 2 குழந்தைகளோடு சென்று அவர் இங்கிலாந்தில் தங்கிவிட்டார். இங்கிலாந்தில் தங்கியிருக்கின்ற பொழுது இந்த மன்னர் இந்த மென்பொருளை பல மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கி, முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் என்பது அவருடைய பெயர், 300 மில்லியன், அதாவது பல மில்லியன் டாலர்கள் இந்திய மதிப்பில் சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த மென்பொருளை வாங்கி, ஜோர்டானை பூர்வீகமாக கொண்ட ஹயாத் என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய மனைவி இங்கிலாந்தில் சென்று தங்கியிருந்த போது அவரோடு சென்றிருக்கின்ற 2 குழந்தைகளை பிரித்துவிட வேண்டும் என்பதற்காக அவர் தங்கியிருக்கின்ற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு எஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற நிலத்தை விலைக்கு வாங்குவதற்கு முயற்சிக்கிறார். அந்த அரசியார் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட உரிமைகளை மீறி ஹெலிகாப்டர் மூலமாக வந்து பக்கத்தில் இறங்கி அங்கிருந்து ட்ரோன்கள் மூலமாக எனது நடவடிக்கைகளை கண்காணித்து பீகாசஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எனது வழக்கறிஞர்கள் என்னுடைய தொலைபேசி எல்லாம் ஹேக் செய்து இந்த குழந்தைகளை கடத்தி செல்வதற்கு முயற்சிக்கிறார் என்ற போட்ட வழக்கில் 15-20 நாட்களுக்கு முன்னால் இங்கிலாந்து நீதிமன்றம் துபாயினுடைய அரசருக்கு ஒரு தடை விதித்திருக்கிறது, அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த இடத்தை நீங்கள் விலைக்கு வாங்கக்கூடாது என்று. இப்படி தனிப்பட்ட ஒரு அரசர் தனது மனைவி மக்கள் மீது உண்டான ஒரு ஒற்றர் வேலை செய்வதற்கு உண்டான ஒரு மென்பொருளை இந்தியாவுள்ளார இதில் எப்படி பிரச்சனை வந்ததுன்னு கேட்டால், இந்தியாவை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 21 என்பது பர்சனல் லிபர்ட்டி என்று சொல்லப்படுகின்ற தனிமனித உரிமையை பற்றி, தனிமனித சுதந்திரத்தை பற்றி பேசுவது. இதை பற்றி பேசுகின்ற பல வழக்குகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட பல உச்சநீதிமன்ற அமர்வுகள் பல வழக்குகளில் தீர்ப்பளித்த போது
ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்கம் என்பது அடிப்படை உரிமை என்பதை ஆதார் வழக்கிலும் இன்னும் பல வழக்குகளிலும் குறிப்பாக கூறியிருக்கிறது. அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அந்தரங்கம் என்பது அடிப்படை உரிமை, அரசியலமைப்பு சட்டத்தால் பாதுகாக்கப்பட்டது. ஆகவே மனிதர்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கங்களில் நுழைவது யாராக இருந்தாலும் அது சட்ட விரோதம் என்று தெளிவாக வருகின்ற பொழுது, இந்தியாவை பொறுத்தவரை இந்திய அரசாங்கம் இந்த மென்பொருளை பயன்படுத்துகிறதா இல்லையா என்று பல மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோரும் கேள்வி கேட்டு நீதிமன்றத்திற்கு போகின்ற நேரத்தில் நீதிமன்றம் பல கேள்விகளை அந்த நேரம் எழுப்பிக் கொண்டே இருந்தது. வெறும் செய்தித்தாட்களில் வருகின்ற ஒன்றை வைத்து நாங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், இதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்று கேட்டபொழுது, எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா, ஏசியாநெட்னுடைய சசிகுமார், இந்து பத்திரிகையினுடைய என் ராம் சர்மா என்ற ஒரு வழக்கறிஞர் எல்லோரும் சேர்ந்து தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் பல அமர்வுகளில் அரசாங்கத்தை கேள்வி கேட்கின்ற எல்லா நேரத்திலும் மத்திய அரசாங்கம் முதலில் எடுத்த நிலைப்பாடு, நாங்கள் இந்த மென்பொருளை பயன்படுத்தவில்லை, நாங்கள் இந்த மென்பொருளை பயன்படுத்தவில்லைன்னு முதல்ல சொன்னாங்க. அதற்கு பின்னால் இந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இதை போன்ற அமைப்புகளிலிருந்து வருகின்ற தரவுகளினுடைய அடிப்படையில் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கின்ற இன்றைக்கு ஆளும் கட்சியில் இருக்கின்ற அவர்கள் மந்திரி சபையில் இருக்கின்ற இரண்டு அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்று குறிப்பிடப்படாத, பெயர் குறிப்பிடப்படாத சொல்லப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தொலைபேசி, அதில் இரண்டு தொலைபேசிகளில் இருக்கின்ற ஒரு சிம் கார்டினுடைய செயல்பாடுகள் கண்டுபிடிக்கப்படிய முடியவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு, அதற்கு பின்னால் பத்திரிகையாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், அறிவியல் அறிஞர்கள், இன்னும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள், இவர்கள் மீதெல்லாம் இந்த வேவு பார்க்கின்ற ஸ்பைவேர் என்கின்ற ஒற்றர் வேலை பார்க்கின்ற பீகாசஸனுடைய மென்பொருள் பயன்படுத்தப்படுகிறது என்று உச்சநீதிமன்றத்தில் ஓங்கி ஒலித்த குரலுக்கு பின்னால் உச்சநீதிமன்றம் வந்து தொடர்ந்து கேள்வி கேட்டுட்ருக்கு, நீங்கள் ஒரு பிரமாண வாக்குமூலம் தயார் பண்ணுங்க, அந்த வாக்குமூலத்தில் நீங்கள் எதை பயன்படுத்துகிறோம் என்பதை தெளிவாக இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, கடந்த 6 மாத காலமாக உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு என்னவென்றால், நாங்கள் பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்வோம், ஆனால் எந்த மென்பொருளை பயன்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏனென்றால் இது தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, தேச பாதுகாப்பு என்பது சம்பந்தப்பட்டது என்கின்ற காரணத்தினால் எந்த மென்பொருளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பதை சொல்ல மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் மத்திய அரசு வலியுறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து பேச ஆரம்பிச்சது. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எந்த மென்பொருளை பயன்படுத்துறீங்க, எதை கேட்டாலும் தேசத்தினுடைய பாதுகாப்பு, நாங்கள் தீவிரவாதிகளுடைய நடமாட்டத்தை, தீவிரவாதிகள் வந்து எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் கொடுக்கிறார்கள், எங்கெல்லாம் பணப்பரிமாற்றம் செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்குத்தான் நாங்கள் இதையெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்றால் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அதாவது உங்கள் மந்திரி சபையில் இருக்கின்ற இரண்டு மந்திரிகள், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, எதிர்க்கட்சி தலைவர்கள், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, இவர்களை போன்றவர்களெல்லாம் தீவிரவாதிகளா என்ற கேள்வி வருகின்ற பொழுது, மத்திய அரசாங்கம் அடுத்தது வந்து கொஞ்சம் பல்ட்டி அடித்து வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, நாங்களே ஒரு குழுவை அமைத்து, அரசாங்கமே ஒரு குழுவை அமைத்து, இது என்ன, இதனுடைய சாதக பாதகங்களை இந்த நீதிமன்றத்தின் முன் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று சொன்னப்போ தான் உச்சநீதிமன்றம் வெடித்து கொண்டது. இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்பதாக உச்சநீதிமன்றம் வந்து தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, மத்திய அரசாங்கம் கடைசி வரைக்கும் ஒரு டீடைல்டு அஃபிடவிட் என்று கேட்கப்பட்ட ஒரு பிரமாண வாக்குமூலத்தை அவர்கள் தாக்கல் செய்யவே இல்லை. தாக்கல் செய்யாத அந்த சூழலில் கடைசியாக என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், தேசிய பாதுகாப்பு என்பது இட் இஸ் நாட் அ ஃப்ரீ என்ட்ரி பாஸ், இதை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் ஏமாற்ற முடியாது, ஆகவே உச்சநீதிமன்றம் தானாகவே முன்வந்து ஒரு குழுவை அமைக்கிறது, அந்த குழுவிற்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் ரவீந்திரன் என்பவர்கள் தலைமையேற்பார். ரவீந்திரன் என்பவர் தலைமை ஏற்கின்ற அந்த குழுவிற்கு உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட இரண்டு உறுப்பினர்கள் உள்ளே வருகிறார்கள். ஒருவர் 3 பேர் வராங்க, ஒருவர் குஜராத்திலிருந்து வருந்தவர், இன்னொருவர் அமிர்தா யூனிவர்சிட்டியிலிருந்து வர்றாரு, இன்னொருத்தர் ஐஐடியிலிருந்து வர்றார். இந்த 3 பேர் குழுவிற்கு எல்லா விதமான அதிகாரங்களையும் கொடுத்து, யாருடைய அனுமதியும் இன்றி நீங்கள் துணைக்குழுவை அமைத்துக் கொள்ளலாம், அல்லது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டருந்து ஒப்பீனியன் வாங்கலாம், இவர்களுக்கு எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசும் கண்டிப்பாக ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும், உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் இந்த குழு விசாரணையை நடத்தி முடிக்கும்,
இந்த குழு நடத்தி முடிக்கின்ற விசாரணைக்குண்டான எல்லா ஒத்துழைப்பையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும் என்கின்ற உத்தரவை நேற்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்தனுடைய விளைவாக இன்றைக்கு என்ன நிலைமை அப்படி வந்திருக்குன்னு கேட்டால், நான் சொன்னதை போல பல அரசுகள் தங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்களை, மன்னர்கள் தங்கள் மனைவிமார்களை, மக்களை வேவு பார்ப்பதற்கு, அல்லது நாம் இப்பொழுது சொல்லுகின்ற அளவிற்கு நீதியரசர்கள் மற்றவர்களை பற்றி வேவு பார்ப்பதற்கு பயன்படுத்துகின்ற இந்த மென்பொருளை இந்தியா வாங்கியிருக்கிறதா இல்லையா, வாங்கியிருந்தால் யார் மீது பயன்படுத்தியிருக்கிறது, சொந்த அமைச்சர்கள் மீதே பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் என்ன, அப்பொழுது அவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கையின்மை வருவதற்கு காரணம் என்ன, உச்சநீதிமன்ற நீதிபதியின் மீது இந்த ஒற்றர் வேலையை செய்வதற்கு காரணம் என்ன, அதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதெல்லாம் மக்களுக்கு புரிபடாத கேள்விகள். இப்படிப்பட்ட கேள்விகளுடைய அடிப்படையில் நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற இந்த தீர்ப்பின் மூலமாக இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய தலையில் மிகப்பெரிய சம்மட்டி அடியாக ஒன்றிய அரசிற்கு இது வந்து விழுந்திருக்கிறது என்று சொல்லுவதை விடவும், எந்த அரசாக இருந்தாலும் மக்களை வேவு பார்ப்பதற்கு வாங்கப்பட்ட ஒரு மென்பொருள் என்பது. ஏனென்றால் வாட்ஸ்அப் நிறுவனமே முன்னே வந்து வெளிவந்து நாங்களே இன்டர்செப்ட் செய்ய முடியாது என்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தை உடைப்பதற்குண்டான மென்பொருளை இஸ்ரேல் நிறுவனம் தயாரிக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு வியாபாரம் என்பது முதற்குறி. ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க, நாங்கள் அரசாங்கத்திற்கு மட்டும்தான் விற்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் இதை வாங்கவே இல்லை என்று சொல்லுகின்ற இந்திய அரசாங்கத்திற்கு, ஒன்றிய அரசாங்கத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அரசாங்கத்திற்கு தீவிரவாதிகளை கண்காணிப்பதற்கு, பயங்கரவாத செயல்களை கண்காணிப்பதற்கு, ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு, நாட்டினுடைய நடையை காப்பதற்கு, நாட்டினுடைய நலனை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு அக்கறை இருக்க வேண்டுமா இல்லையா என்று சொன்னால் இருக்கிறது, வேண்டும். ஆனால் அதை சட்டப்படியாக எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தாமல் போகிற போக்கில் எனக்கு வேண்டாதவர்கள் மீதெல்லாம் இதை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்வது, அரசு மக்களை நம்பாமல் அவர்களை தீவிரவாதிகளாக காட்ட முயற்சிக்கின்ற முனைப்பில் மக்களை எந்நேரமும் சந்தேகத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற நிலைமை ஒன்று வருமானால் செயற்பாட்டாளர்கள் முதல் கொண்டு அரசியல் தலைவர்கள் வரைக்கும் பொதுமக்கள் வரைக்கும் 24 மணி நேரமும் தொலைபேசியை கையில் எடுக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அச்சத்தில் யாரோ ஒருவரால் நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்கின்ற அச்ச உணர்வோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அப்படி வாழ்கின்ற வாழ்வு என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடியுரிமையாக இருக்காது, அது சர்வாதிகாரத்தினுடைய அடுத்த மறுபதிப்பாகத்தான் இருக்க முடியும். அரசாங்கத்திற்கு பல 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 சட்ட பிரிவுகளின் வழியாக இந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1935 இருந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்ற சட்டத்தினுடைய அடிப்படையில், இந்தியன் டெலகிராஃப்ஸ் ஆக்ட் 1895 1895 சட்டத்தின்படி பிரிவு 5(2) அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய உரிமைகளை கொடுக்கிறது. அதாவது அந்த டெலகிராஃப் ஆக்ட் என்பதே காலப்போக்கில் ஒரு டெலகிராஃப் ஆக்ட் என்பது எல்லா விதமான கருவிகளையும், தொலைபேசி, கேட்ஜெட்ஸ் எல்லாவற்றையும், டெலிபிரிண்டர் எல்லாத்தையும் உள்ளடக்கிய வயர்லெஸ் எல்லாத்துக்கும் அந்த டெஃபினிஷன்ஸ் வரும்போது அதனுடைய பிரிவுகள் கொடுக்கின்ற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் ஒருவருடைய தொலைபேசியை ஒட்டி கேட்க வேண்டுமென்றால் அதற்குண்டான காரணங்களை முதலில் பதிவு செய்து, மத்திய அரசு என்று சொன்னால், ஒன்றிய அரசு என்று சொன்னால் அதில் இருக்கின்ற ஹோம் செக்ரட்டரி மூலமாக, ஹோம் மினிஸ்ட்ரி மூலமாக, மாநில அரசு என்று சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய உள்துறை மூலமாக அனுமதியை பெற்று அதற்கு பின்னால் எந்தெந்த துறைகளுக்கு வந்து சொல்ல வேண்டுமோ அதற்குண்டான அனுமதிகளை பெற்றுத்தான் யாருடைய தனிப்பட்ட தொலைபேசியும் ஒட்டு கேட்க முடியும். அப்படி ஒட்டு கேட்பதற்குண்டான காரணத்தை டிஸ்க்ளோஸ் செய்து அனுமதி பெற்று அதற்கு பின்னத்தான் செய்ய வேண்டும் என்பதற்கு ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கின்ற அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தினுடைய அடிப்படையில் பிரிவு 69(1)(2) என்பதெல்லாம் 2018 நவம்பருக்கு பின்னால் இந்திய அரசாங்கத்திற்கு 10 துறைகள் மூலமாக தங்களது மக்களை கண்காணிப்பதற்குண்டான அதிகாரம் ஏற்கனவே இருக்கிறது. இதை நான் விரிவாக சொல்கிறது காரணம், தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 வந்துருச்சு. அப்படி இருக்கின்ற சட்டத்தில் ஏற்கனவே இருக்கின்ற பிரிவுகள் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி பிரிவு 69(1)(2) வழியாக 2018 நவம்பரிலிருந்து 10 துறைகள் இந்தியாவில் இருக்கின்ற எந்த குடிமகனையும் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி, இறையாண்மை கருதி மேலாண்மை செய்யலாம், வேவு பார்க்கலாம் என்கின்ற அதிகாரம் இருக்கின்ற பொழுது அதில் இவங்க கேட்குற அதே என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அதிகாரம்லாம் எல்லாம் இருக்குது. டீக்ரிப்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது, இன்டர்செப்ட் பண்ணுறது அதாவது இடைமறித்து அதை ஒட்டி கேட்கின்ற அதிகாரம் அந்த சட்டத்தின் மூலமாக இருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்றில் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்று அழைக்கப்படுகின்ற நிறுவனங்கள்
அரசாங்கம் கேட்கின்ற கேள்விகளுக்கு அல்லது பெரிகளுக்கு எந்தெந்த தொலைபேசிகளில் என்ன நடந்தது என்பதை அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதே சட்டத்தினுடைய பிரிவு 69(4)-ன் கீழ் யாரெல்லாம் ஒத்துழைக்கவில்லையோ அந்த ஆக்சஸ் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு 7 வருடம் சிறை தண்டனை கொடுப்பதற்குண்டான சட்டப்பிரிவுகள் இருக்கிறது. இத்தனை பிரிவுகள் இருக்கின்ற பொழுது இங்கிலாந்து அரசாங்கம் 2017-18 தன்னுடைய மக்களை வந்து வேவு பார்ப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த சட்டமும் கூட ஒருவேளை அதை போன்ற நாடுகளில் அது உரிமை மீறி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த நாட்டில் கொடுக்க வேண்டிய இழப்பீடு என்பது கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் இந்தியாவை போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு எதிர்க்கட்சியை நம்பாமல், தனது சொந்த அமைச்சர்களை நம்பாமல், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிகளை நம்பாமல், உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நம்பாமல், நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இதுவரைக்கும் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்னவென்றால் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் இதை சொல்ல மாட்டோம் என்று உச்சநீதிமன்றத்திடமே சொல்ல போய் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறது? இந்த ஒற்றை குரலாக நாட்டின் பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு என்பதை பற்றி நீங்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கெல்லாம் அது ஏதோ அக்கறை இல்லாதது போல ஒரு துணி வருகிறது. ஆகவே இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் நடக்கின்ற குழுவினுடைய விசாரணைக்கு இவர்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விசாரணை செய்து இதையெல்லாம் கொண்டு வந்து இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. மாநில மத்திய அரசுகள் ஒத்துழைத்தே ஆக வேண்டும். இந்த மாநில மத்திய அரசுகளோடு உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் தொடர்பிலிருந்து இதை கண்காணிப்பதற்குண்டான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய நீண்ட உத்தரவை கொடுத்திருப்பதற்கு காரணம் நசுக்கப்படுகின்ற மக்கள் குரல் என்பதல்ல. தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து அதன் உச்சத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், குறிப்பாக பெருந்தொற்று காலத்தில் மக்கள் வெளியே வராமல் வீட்டிலேயே அடைந்து கொண்டு பணப்பரிமாற்றங்களை கூட டிஜிட்டல் வழியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுடைய தரவுகள், அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகள், அவர்கள் உண்ணும் உணவு, உடுக்கும் உடையிலிருந்து ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒருவனால் கண்காணிக்கப்படும் என்று சொன்னால், அந்த தரவுகள் என்பதுதான் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய சொத்தாக இருக்கின்ற நேரத்தில் தனி மனிதனுடைய சொத்தை திருடுகின்ற வேலையில் அரசாங்கமே ஈடுபட்டிருக்கிறதோ என்ற சந்தேக குரலுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு துவக்க புள்ளியை வைத்து விசாரணையை தொடக்கியிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தி. இந்த பிரிவுகளின் கீழ் விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உத்தரவை பின்பற்றி இந்த குழு கொடுக்கின்ற அறிக்கை என்னவாக இருக்கும் என்பதற்கு நாம் இப்பொழுது அதில் இருக்கின்ற நபர்களையெல்லாம் இப்பொழுதே சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி மேற்பார்வையில் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள். ஒருவேளை இந்த நியமனம் செல்லாது, இவங்கள்லாம் சரியில்லை என்று ஒரு குரல் அங்கிருந்து வரும் என்று சொன்னால் அது சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே மக்களே, இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நான் எல்லா நிகழ்ச்சிகளிலும் இணையம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் சொல்லுவது இதுதான், வி ஆர் டிஜிட்டலி நேக்கட். நாம் இணையத்தின் மூலமாக, தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர்கள் முன்னால் எப்பொழுதும் அம்பணமாக இருக்கிறோம். நாம் ஆடை அணிந்தவர்களாக கருதப்படவில்லை. நம்முடைய தகவல்கள் திருடப்படுகின்றன, நம்முடைய பேச்சுக்கள் ஒட்டி கேட்கப்படுகின்றன. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். எந்த இடத்தில் நகர்ந்து, எந்த வண்டியில் ஏறி, எவ்வளோ பணம் கொடுத்து, ஓலாவா ஊபரா, எந்த ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு, அட்டையை தேய்த்து விட்டு, எவ்வளோ பணம் கொடுத்தீர்கள் என்கின்ற தரவு வரை அரசாங்கத்தால் பார்க்க முடியும். ஆனால் அப்படி பார்க்கின்ற நேரத்தில் ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்கம் என்பது அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட பின்னால், தனி மனித சுதந்திரம் என்பது பிரிவு 21 அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட ஒன்றின் மீது ஏறி நடக்கின்ற உரிமையாக இருந்தால் அதை தட்டி கேட்பதற்குண்டான எல்லா உரிமைகளும் உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு. அதைத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது. ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வும் செய்தியும் இந்த நிகழ்வின் மூலமாக என்னவென்றால், எந்த தொலைபேசியை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமோ அதில் இருக்கின்ற எல்லா செயலிகளும் நம்மை நிழலாக பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், அதை நிழலாக பின்தொடர்வதற்கு பின்னால் அரசாங்கத்தினுடைய அந்தரங்கத்திற்குள் நுழைகின்ற வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்ட அந்த ஒற்றர் மென்பொருள் என்பது உள்ளே செலுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நமக்கு தொழில்நுட்பம் தெரியாது. ஆகவே இந்த வல்லுநர் குழு தொழில்நுட்ப வல்லுநர்களோடு சேர்ந்து கொடுக்கின்ற அறிக்கைதான் தனி மனித சுதந்திரம் என்பதையும் தனி மனித அந்தரங்கம் என்பதையும் இந்த அரசு எந்த அளவிற்கு மதித்திருக்கிறது அல்லது மிதித்திருக்கிறது என்பதை பதிவு செய்ய போகிறது. அதுவரைக்கும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.